பிசிகாவிலிருந்து வரக்கூடிய எதிர்வினைகள், குறிப்பாக அதனுடைய துணை பொதுச் செயலாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் சில கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். சினிமாவிலிருந்து வந்தவர்கள் துணை முதலமைச்சராகின்ற பொழுது 40 ஆண்டு காலம் அரசியலில் பயணிக்கக்கூடிய திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக கூடாது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது ஒரு பெரும் சலசலப்பை கூட்டணிக்குள் ஏற்படுத்தி இருக்கிறதுனே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வட மாவட்டங்களில் பிசிக இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்ற கருத்தை சொல்லிவிட்டு 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைப்பது சிரமம் என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூட்டணிக்குள் சிக்கல் ஏற்படுகிறதா? துணை முதலமைச்சர் ஆக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்களை நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். உனக்கு சொல்லி பண்ணிக்கலாம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சந்தீப்? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த கூட்டணி தொடர்பாக நீங்க தொடர்ச்சியாக பல ஊடகங்களை பேசுகின்ற பொழுது பிசிக கிட்டத்தட்ட வெளியேறும் மனநிலைக்கு வந்து விட்டது அப்படின்னு நீங்க நிறைய ஊடகங்களை பதிவு பண்ணியிருந்தீங்க. அலைபேசி மூலம் உங்களிடம் கருத்து கேட்கின்ற பொழுது நான் அதை கவனிச்சிருக்கிறேன். ஆனாலும் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் இல்ல, இன்னைக்கு கூட வன்னியரசும் அதை சொல்லியிருக்கிறார், பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் இல்ல, நாங்க 2026 திமுக கூட்டணி தான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து பிசிகா தொண்டர்களிடம் ஒரு தரப்புல வந்து ஒரு வரவேற்பையும் இன்னொரு தரப்புல இல்ல அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் கொடுத்திருக்கிறது. ஒரு சலசலப்பை கண்டிப்பா ஏற்படுத்திருக்கு, ஒரு அதிர்வை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை மையப்படுத்தி தான் இருக்குதுங்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கம் பேரலா சிஎம் வந்து எஸ் மாற்றம் இருக்கிறது உண்மைதான் சொல்லிட்டாரு. என்ன நடக்குது? நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா கருத்தை பேசிட்டு நம்ம துணை முதலமைச்சர் ஆனார்னா என்ன சவால்கள் இருக்குன்னு கூட பேசலாம்னு நினைக்கிறேன். கூட்டணிக்குள்ள என்னதான் சார் நடக்குது? ஆதவ் அர்ஜுனாவுடைய குரலை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு ஆதவ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், வன்னியரசும் துணை பொதுச் செயலாளர், வன்னியரசு சீனியர் பர்சன், ஏற்கனவே வந்து ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டியிட்டார். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தவரும் கூட ஊடகவாதங்கள்ல. வெற்றி வாய்ப்பை இழந்தார். இயல்பாக அவருக்கு இருக்கிற எண்ணம் என்னவா இருக்கும்னா இன்னொரு முறை வந்து எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை அடைவது. எந்த கட்சியிலுமே சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு இயல்பாக என்ன எண்ணம் இருக்கும்னா மீண்டும் ஒரு முறை நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு. இப்போ ஷாவ்னாஸுக்கு அந்த எண்ணம் இருக்க தான் செய்யும், அவரும் நமக்கு எல்லாம் தெரிந்தவர் தான். இப்போ ஒரு கட்சியில் இதில் இருவேறு கருத்துகள் வந்துடுது. ஒன்று சீனியர்ஸ் அல்லனா சிட்டிங் எம்எல்ஏஸ் எம்பிஸ் அவங்களுக்கு அடுத்த வெற்றி, அதை நோக்கிய பயணம், அரசியல் பயணம். இன்னொரு தரப்பு அது வேற மாதிரி திங்க் பண்ணுது. 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் கிரியேட் பண்ணுவோம், அதன் மூலமாக வந்து வெற்றியை நோக்கி போவோம். இப்படியான இன்னொரு எந்த எல்லா கட்சியிலுமே அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் இந்த இருவேறு நிலைகள் இருக்கு. இதுக்கு யார் வந்து முதல்ல தொடங்கி வச்சா இந்த விவாதத்தை? திருமணம் தான். ஏன்னா நம்பர் ஒன் அவரோட மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. மது ஒழிக்கணும், அதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது. மது ஒழிப்பு மது விலக்கு மூலமா தான் சாத்தியம். மது விலக்குன்னா அரசாங்கம் கொண்டு வரணும். அரசாங்கம் கொண்டு வருதுன்னா மது விலக்கு அகில இந்திய பாலிசியா இருந்தா தான் முடியும். அகில இந்திய பாலிசி வந்து விடுதலை சிறுத்தைகளோட மாநாட்டு கோரிக்கையை வச்சு யாரும் வந்து அகில இந்திய பாலிசி எடுக்க போறது இல்லை. சுத்தி இருக்கிற மாநிலங்கள் அந்த எல்லாமே மது விலக்கு அங்க அவங்க ஒண்ணுமே செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனா வந்து பீகாரில் புதுசாக கட்சி தொடங்குகிறார் பிரசாந்த் கிஷோர், அவர் நாடறிந்தவர் தான், ஆனால் கட்சி புதுசு. நான் பதவிக்கு வந்தால் அரை மணி நேரத்தில் மது விலக்கை ரத்து பண்ணிடுவேன்றாரு. அதான் அங்கே மது விலக்கு இருக்கு, இருக்கிற மது விலக்கை ரத்து பண்ணுவேன். ஆமாம், எது எந்த பயனுமே இல்லை, அதனால எந்த பயனுமே இல்லை, மாநிலத்துக்கு வருவாய் தான் போகுது. அதாவது ஒரு பொலிட்டிஷியன் ஓப்பனான ஒரு டேரிங் ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா பொதுவாக வந்து மதுவுக்கு எதிர்ப்பு பெண்கள் மத்தியில் இருக்கும், பீகார்ல பெண்கள் ஓட்டு வங்கி இருக்கும். இப்படி அது வந்து ஒரு குளறுபடியான ஒரு விஷயம், வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். படிப்படியா மதுக்கடைகளை மூடலாம்னா படிப்படியா மதுக்கடையும் திறக்கத்தான் செய்வோம். மதுக்கடை மூடின மதுக்கடை எல்லாமே வந்து சாலையோர மதுக்கடைகள் தான், நெடுஞ்சாலை. அது எல்லாமே முக்காவாசி கோர்ட் அடிப்படையில், கோர்ட்டோட உத்தரவு அடிப்படையில்.
எனவே அது ஜெயலலிதாம்மா காலத்திலையும் சரி இப்பவும் சரி, இந்த படிப்படியாக மூடுவோம் லிட்டர் லிட்டராக மூடுவோம்லாம் அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. அப்போ நேரடியா அவர் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்டோட பாலிசியை தான் அவர் வந்து தன்னோட மாநாட்டு கொள்கையா மாத்தினார். ஓகே, அது நடக்கிற காரியம் இல்லைன்னு அனைவருக்கும் தெரியும். ஆனா அதோட சேர்த்து அவர் சொன்ன விஷயம் தான் உண்மையான சலசலப்பு வந்துச்சு. என்னன்னா, நீங்க சமூக நலத்திட்டங்கள்லாம் மது மூலமாக கிடைக்கும் வருமானம் அதுலதான் நீங்க செயல்படுத்துறீங்கன்னு அந்த குற்றச்சாட்டை வச்சாரு. அப்புறம் ஏற்கனவே நடந்த விஷசாராய மரணங்கள் பற்றிய குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு பிறகுதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அவரோட பழைய வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவை எடுத்தாங்க போட்டாங்க, திருப்பி திருமாவே வந்து சொன்னாரு எங்க அட்மின் போட்டாரு, இப்படி பலகட்ட விஷயங்கள். இதுக்கு பிறகுதான் இந்த ஆதவோட பேட்டி வருது. அப்படி வரும்போது இயல்பாக அது அவரது கருத்து கட்சியின் கருத்து இல்லைன்னு சொல்றது அது பொருத்த முடித்ததாக இல்லை. ஒரு சின்ன குறுக்கீடு சார், மன்னிக்கணும், அதுல வந்து திரு திருமாவர்களே வந்து அதை தெளிவுபடுத்திருக்கிறார். அந்த வீடியோ பழைய வீடியோ இல்ல, அதாவது பழைய முன்பிருந்தே நாங்கள் இந்த கருத்தை பேசுகிறோம். செங்கல்பட்டுலயே, ஆமா, சமீபத்துல பேசின வீடியோ தான். ஆட்சியில் ஆமா, எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை வைத்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கறது அவங்க வந்து நாங்க மூப்பனார் காலத்திலிருந்து நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத சொன்னார், வலியுறுத்தினார். 1999 வந்து தமாகாவோட கூட்டணி, அந்த காலகட்டத்தில இருந்து அவங்க இதை கேட்டுட்டு வராங்க. அது குறித்த செய்திகளையும் நம்ம போட்டிருக்கிறோம், அது சரிதான். ஆனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி ஆட்சி எப்படி வந்தாலும் எங்களுக்கு வந்து அரசுல பங்கு கொடுக்கணும்னு ஒரு கட்சி நிபந்தனை விதித்து ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. பவன் கல்யாண உதாரணமா காட்டுறாரு ஆதவ். ஆதவ், ஆமா, பவன் கல்யாண் சிரஞ்சீவியோட தம்பி, சிரஞ்சீவி மெகாஸ்டார், சிரஞ்சீவியோட ஓன் பிரதர். சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் தொடங்கும் போது பவன் கல்யாண் வந்து அதுக்காக பயங்கரமா பாடுபட்டாரு. காங்கிரஸ் எதிர்ப்பு வந்து அதோட கொள்கை, வெற்றி பெற முடியவில்லை. காங்கிரஸ் கட்சியிலே திருப்பி சிரஞ்சீவி சேர்ந்தாரு, பவன் கல்யாண் வந்து அதை எதிர்த்தார். அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு காமன் மேன் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்னு வச்சிருந்தாரு, அதாவது சாதாரண மனிதர்களுக்கான நீதி, நம்ம இவர் சொல்ற மாதிரி தான் சாமானியர்களுக்கான நீதி. அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சேக்குவாரா, அன்னை தெரசா, அம்பேத்கர், எல்லாரும் படமும் இருக்கும். உலக தலைவர்கள் இருந்து தேச தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் படமும் இருக்கும். அது கொஞ்ச நாளுக்கு அவர் அதை பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் ஜனவாணி அப்படின்னு ஒரு ஊர் ஊருக்கு கூட்டம், அதாவது சின்ன சின்ன கூட்டம், மாநாட்டெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் போய் கூட்டம். எத்தனை வருஷமான உழைப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட 2013 அந்த அதை ஒட்டின காலகட்டத்தில இருந்து ஒரு 11 வருஷம் கம்யூனிட்டி வைஸ், கப்பு கம்யூனிட்டி, இந்த கோதாவரி ஏரியாக்கள்ல அந்த கம்யூனிட்டிக்கு இந்த திரண்ட ஓட்டு வங்கி, அதாவது பாமக மாதிரி திரண்ட ஓட்டு வங்கி. ஆனாலும் அவர் வந்து அந்த முதல் கூட்டணி 2019 தனியாக அவரோட சகோதரரை விட்டு வெளியில வந்து கட்சி அந்த JSP-யோட அந்த அந்த பேனர்ல அவர் அமைத்த கூட்டணி, சிபிஐ சிபிஎம் எல்லாம் சேர்த்து அமைத்த கூட்டணி கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலும் போட்டிட்டு ஒரு தொகுதியிலோட ஜெயிக்கல, அவரே 2 தொகுதியில போட்டிட்டார். இதுதான் ஆரம்ப நிலைமை. ஆனா சினிமா ஸ்டார் கூட்டணியோட வந்தாரு 2019. அதுக்கு பிறகு அவர் வந்து அதை ஒட்டியே வந்து அவரு நரேந்திர மோடியை போய் பார்த்தாரு, அதாவது 2014 முன்னாடி காங்கிரஸ் எதிர்ப்பு பேனர் அகமதாபாத்ல அவர் சிஎம்ஆர் போய் பார்த்து நட்பெல்லாம் பலப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி டிராவல் பண்ணி இப்போ வந்து பிஜேபி, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் இந்த அணி எப்படியான அந்த ஓட்டை வாங்குச்சுன்னா, ஒன்னு ஜெகனும் எதிர்ப்பு, இன்னொன்னு காங்கிரஸும் எதிர்ப்பு. ஸோ ஆளுங்கட்சியான ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு, ஏற்கனவே அவங்க வச்சிருக்கிற காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு, எல்லாத்தையும் அவங்க ஒட்டுமொத்தமா அறுவடை பண்ணாங்க. அப்பவும் வந்து கிட்டத்தட்ட 20+ தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றார். நாயுடுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் பவன் கல்யாணுக்கு வந்து அவர் துணை முதல்வர் பதவி கொடுத்தார். ஆனா அது வந்து பிஜேபியோட அன்னும் சொல்லப்படா, குறிப்பா சொல்லப்படா, பிரதமர் நரேந்திர மோடியோட படுபயங்கரமான அழுத்தம் காரணமாக தான் அது கொடுக்கப்பட்டது. ஓகே, காரணம் என்னன்னா துணை முதல்வர் பதவி என்பது உதாரணமாக சந்திரபாபு நாயுடு அவரோட மகனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரா, பவன் கல்யாணுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரான்னு இன்னமும் ஆந்திர பத்திரிகையில் அந்த விவாதம் நடந்துட்டு தான் இருக்கு. காரணம், அதுல வந்து துணை முதல்வர் அதிகாரமே இல்லாத துறையை கொடுத்தா கூட அது அந்தஸ்து வைஸ் வந்து 2வது இடத்துக்கு வந்துடும், முதல்வர் துணை முதல்வர். அப்போ ஒரு கட்சின்னு இருந்தா அந்த கட்சிக்கான அடுத்த கட்ட வாரிசு இல்ல, அடுத்த எதிர்காலம் இதெல்லாம் மனசுல வச்சுதாங்க துணை முதல்வர் கொடுக்க முடியும். அது ரொம்ப சிம்பிள் தான். அது இப்போ ஒரு பெரிய கூட்டணி அமையுது, அதுல துணை முதல்வர் நம்ம நெகோசியேட் பண்ணி ஆகுறோம், அது வேற விஷயம். ஓகே, அத தேர்தலுக்கு முன்பே, அதெல்லாம் தேர்தலுக்கு முன்பே. இப்ப நீங்க பீகார்ல பெர்மனன்ட்டா அந்த பாலிடிக்ஸ பாக்கலாம்.
துணை முதல்வர் எப்போதுமே. இப்ப உதாரணமா நிதிஷ்குமாருக்கு பெரிய மெஜாரிட்டி எல்லாம் இங்க ரொம்ப அவரு 50 seats கீழதான். ஆனா முதல்வர் துணை முதல்வர் அப்படி அவங்க கான்செப்ட் முதலே வந்து அது நெகோசியேட் பண்ணி எத்தனை சீட் வாங்கினாலும் நிதிஷ் தான் முதல்வர் நிதிஷ் முதலமைச்சர். கேரளால துணை முதல்வர் கிடையாது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி கூட அவங்க அடுத்த கட்ட வியூகத்தை நகர்த்தலாம். இப்ப இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி பேர்ல ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் இருக்கும், அதையும் நம்ம நிவர்த்தி பண்ண மாதிரி ஆச்சு. ஆக இது எல்லாமே அரசியல் வியூகத்தின் அடிப்படையில் தான் வரும். இதை வந்து ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஒரு பேட்டிகள் மூலமாக மீடியா மூலமா அதுவும் குறிப்பா அச்சு ஊடகம் மூலமா சொன்னால் கட்சியின் கருத்தாகத்தான் கொள்ளப்படும். ஓகே, ஆனா ஐயா அந்த இடத்துல தான் சார் ஒரு சந்தேகம், கட்சியின் கருத்து அப்படின்னு அப்படி அப்படிதான் பார்க்கப்படும் என்று சொல்லியிருப்பது. ஏன்னா ஒரே நேரத்துல 2-3 முக்கிய பேட்டிகள் வருகின்றன. ஒன்று வந்து மிக நீண்ட பாரம்பரிய மிக்க வேடன் குடும்பத்தினுடைய பத்திரிகையில் ஒரு பேட்டி, இன்னொன்று மிக நீண்ட பாரம்பரிய மிக்க தந்தி குழுமத்தினுடைய தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்படுற பேட்டி அப்படின்னு போது ரெண்டும் ரொம்ப வேலிடா பார்க்கப்படும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவர் துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு வந்து திரு திருமாவர்களுக்கு அடுத்த இடத்துல அந்த கட்சியில பொறுப்புல அனுபவத்துல எல்லாத்திலும் இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்றாரு, ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து வந்து ஏற்கத்தக்கதல்ல, அது வந்து முரண்பாடான கருத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். விசிக இன்றி திமுக வெற்றி பெற்றிருக்காது என்ற கருத்துல வந்து அதுல அது ஏற்கத்தக்க கருத்துல என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறார் சார்? இந்த 2016 விசிக ஓட்டு வங்கி இல்லாம தானே திமுக வந்து கிட்டத்தட்ட 100 இடம்ல பிடிச்சிருந்தாங்க அவங்க. ஒரு பர்சன்டேஜ் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இல்லாதாங்க. சில இடங்கள 3% தான், 3000 ஓட்டு வங்கியில 30 தொகுதியோ 35 தொகுதியோ வந்து திமுக இழந்திருந்தது. திமுக அணி எழுந்த காரணம் வந்து மக்கள் நல கூட்டணி பிரிச்சதுதான். சரி, 2016 திமுக தேர்தல் அறிக்கையில் தாங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு முதல் முறையா பூர்ண மது விலக்குங்கிற வார்த்தையை பார்த்தேன். அப்போ பூர்ண மது விலக்கு லட்சியம்னு சொல்ற விசிக்க எங்களுக்கு முதல்ல இருந்து அதாங்க எங்களோட கொள்கைன்னு சொல்ற விசிக்க இயல்பாக 2016 மக்கள் நல கூட்டணிக்குள்ளேயே போயிருக்க கூடாதுல்ல. ஓ, திமுக கூட்டணி? ஆமா, அதானே அவங்களோட இது அவங்களோட தேர்தல் அறிக்கை அதானே. அப்போ ஒரு காமன் குடும்ப ப்ரோக்ராம் பூர்ண மதுவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலேயே வந்து போயிருக்கலாமே. திமுகவும் சம்மதிச்சிருக்கலாம், சம்மதிக்காம போயிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பின் சரித்திரத்தை பின்னாடி இருந்து வாசிச்சோம்னா நமக்கு அது சரியா வராது. ஆனால் அப்படிதானே இருந்துச்சுன்னு என்னோட கேள்வி. இது வரைக்கும் ரொம்ப காலமா, ஏன்னா எம்ஜிஆர் காலத்தான், அதுக்கு முன்னாடி கலைஞர் காலம், என்னோட காலேஜ் டேஸ்ல தாங்க மூல மூல மதுவுக்கு ரத்து, அது கூட கலைஞர் ரொம்ப சமத்காரமா மதுவுக்கு ரத்து செய்யவில்லை, ஒத்தி வைத்திருக்கிறோம்னு சொன்னாரு. அப்படிதான் இருந்துச்சு 71 மது விளக்கெல்லாம் ரத்தெல்லாம் கிடையாதுங்க, யாருங்க சொன்னா ஒத்தி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு. அதே மாதிரி 2-3.5 வருஷத்துல திருப்பியும் மது விளக்கு வந்துருச்சு. கலைஞர் ஆட்சி காலத்திலே மீண்டும் வந்தது, எஸ் கொண்டு வந்தாரு. ஆமா ஆமா, கொண்டு வந்துட்டாரு, பூர்ண மது விளக்கு திருப்பி கொண்டது. அப்புறம் எம்ஜிஆர் வந்த பிறகுதான் கொண்டு வந்தார். எம்ஜிஆர் 77-80 ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார், திருப்பி 80க்கு பிறகு வந்து திருப்பி அதான் அந்த பெர்மிட் சிஸ்டம் பீரியட் வந்துச்சு. இப்ப இது கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்படுத்து, அதாவது கூட்டணிக்குள் சலசலப்பு என்பதை தாண்டி விசிகாவிற்குள் இப்போ மரியாதைக்குரிய திரு சிந்தனை செல்வன் அவர்களுடைய கருத்தும் அதே மாதிரி இருக்குது. திரு கௌதமன் சொன்னா ஒரு துணை பொதுச் செயலாளர், அவர் ஒரு கருத்தை பதிவு செய்யறார், அவர் பெயர் குறிப்பிடாம பதிவு செய்கிறார், பொறுப்போடு பேசணும் அப்படிங்கிறாரு. பன்னியரசு 2026 திமுக கூட்டணியில் தான் விசிகா தொடரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா பதிவு செய்கிறார். இப்போ சமூக ஊடகங்கள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், திருமாவர்கள் முதலமைச்சராக வேண்டும் அல்லது திருமாவர்கள் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பக்கூடிய அவரை நேசிக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தில் என்ன தவறு இருக்கிறதுன்னு அவரை ஆதரிக்கிறதும், அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து திரு ரவிக்குமார் அவர்களை, திரு வன்னியரசு அவர்களை, திரு சிந்தனை செல்வன் போன்றோரை அவர்களே கடுமையாக விமர்சிக்கக்கூடிய போக்கையும் கூட சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது. இப்போ கூட்டணிக்குள் சலசலப்பு என்பதை தாண்டி ஆதவ் அர்ஜுனுடைய கருத்து சொந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கிறதா? கண்டிப்பா ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இருவேறு மனநிலைகள் ஒரு கட்சியில எப்போதுமே இருக்குங்க. நீ பெரும்பாலான கட்சிகள் அதை பார்க்கலாம், பல நேரங்கள் திமுக கூட இருக்கும்.
வெளியில வந்தால் பார்ட்டி என்ன சொல்லுச்சோ அதுபடிதான் எல்லாரும் நடக்கணும். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி பேட்டியாக கொடுக்க முடியாது. இன்னொன்னு, கூட்டணி அரசு தான் வரும் 2026ல அப்படின்னு சொன்னாலே அந்த இடம் வந்து ஒரு ஹை டேஞ்சர் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். அதாவதுங்க, 80ல வந்து 117 சீட்டு, 117 சீட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி, ஆளுக்கு 117 உடனடியாக. அப்ப எம்பி சுப்பிரமணியம் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர், நான் அப்பதான் பத்திரிகை உலகத்துக்கு வரேன், பெரிய டிஸ்கஷன். அப்படின்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வரும். 117 சீட்டை வச்சுட்டு எப்படி 120 சீட் ஜெயிக்க முடியும் ஒரு கட்சி? மைனாரிட்டி தான் வரும். அப்ப யார் முதல்வர்? கடைசியில பெரிய குழப்பமா மாறிச்சு. இந்திரா காந்தி அம்மா தலையிட்டு யார் எவ்வளவு சீட் எடுத்தாலும் கலைஞர் தான் முதல்வர் அப்படின்னாங்க. ஆனா வந்து அந்த கூட்டணி சரியா வரல, ஒர்க் அவுட் ஆகல. கலைஞரே பின்னாடி என்ன சொன்னார்னா, இது பொருந்தா கூட்டணி, எலியும் தவளையும் சேர்ந்து காலை கட்டிட்டு தண்ணிக்குள்ளே கூச்ச கதை. எம்பி சுப்பிரமணியம் எம்ஜிஆரின் கை குருவி, கை கருவி இல்லை, கை குருவி, அவர் தான் இதை வந்து குழப்பிட்டாரு. எத்தனையோ கூட்டங்களில் சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம், பத்திரிகைகள் எழுதியிருக்கோம். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, 2026 வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும், எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு நீங்கள் வந்து ஊடகத்தில் இல்லைன்னா பிரிண்ட் மீடியாவில் பதிவு பண்ணும்போது அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் எதுவுமே ஏற்றுக்கிடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பலமுறை ஒரு சுட்ட விஷயம் தான். இன்னும் சொல்லப்போனால், 2006 வந்து 96 சீட்டு திமுக வாங்கும் போதே கலைஞர் அதை ஏற்றுக்கலையே. ஏன்னா அவங்க அந்த 1980 ஞாபகம் வந்திருக்கும்ல. எஸ், நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணா திமுக கூட்டணி அமைக்கணும்னு இன்னும் சொல்லப்படாமல் கூட்டணிக்காக கதவுகளை எல்லாம் விரிய திறந்து வச்சிருக்காங்க. அவங்களே வந்து உடனடியாக அப்படியான ஒரு ஏற்பாட்டுக்கு நாங்க தயாரா இல்லைன்னு செல்லூர் ராஜ் மூலமா சொல்ல வைக்கிறாங்க. ஆமா, அப்ப திமுக எப்படி அதுக்கு ஒத்துக்கிடும்? அது ஒத்துக்கிடாதுன்னு. அது ரெண்டாவது இன்னொரு மாபெரும் பிரச்சனை என்னன்னா, பொதுவெளிக்கு இது வந்து ஒரு விவாதமாக திருமா சிஎம் மீட்டிங் நடந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு 2 சீனியர் திமுக லீடர்ஸ் போறதுன்னு முடிவான பிறகு இதை கொண்டு வரக்கூடாது. ஒரு ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம், இல்ல வந்து திரும்ப வந்து அவர் சொன்னது அப்புறம் முதலமைச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க பூட்டி அறைக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இதுல வந்து சொன்னதுதான். ஆனா அதுக்கு பிறகு வந்து அது ஸ்மூத்தா தானே போயிட்டு இருந்தது, இன்னும் ஊடக சர்ச்சையே இல்லாம தானே இருந்தது. பத்திரிகையாளர்களுக்கு எல்லா இடங்களிலும் பத்திரிகையாளருக்கு அந்த இடத்துல இருந்து எனக்கு கிடைச்ச தகவல், பூட்டி அறைக்குள் என்ன நடந்து நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். திருமா முதலமைச்சரை பார்க்க இல்லத்திற்கு போகிறார். போன உடனே முதலமைச்சர் வந்து அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு பக்கத்துல இருந்து அமைச்சர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பவள விழா கொண்டாட்டத்தில் திமுக இருக்கிறது, பவள விழா கொண்டாட்டத்தில் திமுக இருக்கின்ற பொழுது திருமா எங்களோடு இருக்கிறார், நூற்றாண்டு கொண்டாடுகின்ற பொழுதும், திமுகவினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற பொழுதும் விசிக திமுகவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்குங்க, அவரை பத்திரமா நல்லா பாத்துக்குங்க. அதை கவனம் எல்லாருமே வந்து கவனமா இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னது அவருடைய கைகளை பிடித்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை. அப்ப அவ்வளவு சென்டிமெண்டா வந்து முதலமைச்சர் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு திருமாவோட டெபுட்டி அவர் வந்து ஒரு பேட்டி வேணும்னு பத்திரிகைகளோ ஊடகங்களோ கேட்கும் போது கட்சி தலைமையிட்ட கேட்காம யாருமே கமிட் பண்ண மாட்டாங்களா? சோ அப்ப இது கட்சி தலைமை ஏன்னா கட்டுப்பாடே இல்லைங்களா? ரவிக்குமார் அவர்கள் மாற்றுக்கிறது சொல்றாரு, அது கட்சி தலைமை தெரிஞ்சதான் அவரும் சொல்றாரு. கட்சி தலைமை ஆதவ், ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை எல்லாத்துக்கும் இடையில வந்து ஒரு பெரிய முரண்பாடுகள் வந்து வரும்போது கட்சியோட கட்டுக்கோப்பு பற்றிய சந்தேகங்களும் வந்துரும்ல. அதிமுக வந்துங்க ஒரு விண்ணபிளான அலையன்ஸ் நோக்கி இல்லைங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்துருது இல்லையா? சொல்லும் போது அது இயல்பாக சந்தேகம் வந்துடும். ஒரு சிம்பிளான உதாரணங்க, எல்லாருக்கும் புரியுற உதாரணம், சமீப காலத்து உதாரணம் சொல்றேன். ஒரு கட்சியோ இல்லைன்னா ஒரு அமைப்போ அது பன்னு மாதிரிங்க, வெறும் பன்னு, அதுக்குள்ள நீங்க கிரீம் வச்சாதான் அது மதிப்பு கூட்டப்பட்ட பண்ணா மாறும். கிரீம் எதுன்னா அலையன்ஸ்.
கிரீம் வந்து அலையன்ஸ், அது அமைஞ்சாதான் அந்த பன் வந்து கிரீம் பண்ணா மாறும். நீங்க அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மியூச்சுவலா எல்லாருக்கும் பெனிஃபிட்ங்கறீங்க, அது டிஎம்கே இன்குளூடிங் டிஎம்கே விசிகே மற்ற எல்லாருமே. ஓகே ஓகே, வெறும் பண்ணை வந்து சாப்பிடுறது ரொம்ப காச்சகாரம் தான். வெறும் பண்ணை நீங்க சொல்லும் போது சார், 2016 தேர்தலில் குறிப்பிட்டீங்க, இது மக்கள் நல கூட்டணி உருவான தேர்தல், நீங்க வந்து பல தொகுதிகளில் வந்து திமுக 3000 வாக்கள் வித்தியாசம் தோச்சதுன்னு சொன்னா கூட, இப்ப இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அன்னைக்கு விசிகா வந்து திமுக அணியில் இல்லாததான் அந்த தோல்விக்கு காரணம் என்பதாகத்தானே, அப்போ அப்போ ஆதவர்ஜி நான் சொல்ற கருத்து சரி அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்க முடியும். இல்ல அன்னைக்கு திமுக வந்து ஒரு வலிமையான கூட்டணியை அமைச்சிருந்தது, அதுக்கு அன்னைக்கு விசிகா வந்து திமுக அணியில் இல்லாததுனாலதான் இந்த 30 தொகுதியில வெறும் 3000 ஓட்டு வித்தியாசத்தை தோத்தாங்க, அது விசிகா பிரிச்ச ஓட்டுங்கிற மீனிங் தானே வரும். இல்ல அப்ப ஜெயிச்ச பகுதிகளில் மிக அதிகமான பகுதி வந்து திருப்பியும் அந்த கோயம்புத்தூர் ஏரியா தான், கோயம்புத்தூர் சேலம் அங்கதான் வந்து அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. இப்ப பேராவூர்னியே வந்து வெறும் 1000 ஓட்டு தாங்க, விசிகாவுக்கும் பேராவூர்னி தொகுதிகள்லாம் சம்மந்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய நெசசிட்டி விசிகா தேவைன்னா 2021 தேர்தல், 2021 தேர்தலில் விசிகாவுக்கு 6 இடம் தானே கொடுத்தாங்க, வெறும் 6 இடம் தானே. 6ங்கிறது ஒரு ஒரு மைனர் அலையன்ஸ் பார்ட்னருக்கு கொடுக்கற ஒரு நம்பர் தானே. காங்கிரஸ் அப்பொழுதும் அப்பொழுதும் சலசலப்பு எழுந்துச்சு, விசிகா அவருக்கு வந்து கூடுதல் இடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் ஒலித்தன. எல்லா கட்சியும் கூடுதல் இடம் கேட்கலாம், அது அவங்கவுங்க உரிமை தான், கேட்கறது உரிமை, கொடுக்கறது வந்து அந்த அலையன்ஸ் வந்து எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் பங்கீடு. ஓகே, ஒரு காலகட்டத்தில் கலைஞரே வந்து 96 காலகட்டத்தில் எத்தனையோ கட்சிகளுக்கு, இன்னும் சொல்ல போனா ராஜகண்ணப்பனோட கட்சி கூட தாராளமான இடங்கள் தரப்பட்டது, நமக்கே தெரியும் அதெல்லாம். ஒவ்வொரு மக்கள் தேசம், மக்கள் தமிழ் தேசம் நினைக்கிறேன், மக்கள் தமிழ் தேசம், அதாவது அலையன்ஸும் தேர்தலும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபாடானது. ஒவ்வொரு தேர்தலையும் வெவ்வேறு மாதிரியான ஒரு ஒரு சென்ட்ரல் தீம் வந்துடும். இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தல் மோடி எதிர்ப்பு, சட்டமன்ற தேர்தல் அது வந்து மோடி எதிர்ப்புல மையப்படுமா? அது எப்பவுமே வராது இல்லங்க, நேஷனல் பாலிடிக்ஸ் வராது இல்ல, வராது வராது இல்ல. அப்ப வந்து அந்தந்த பார்ட்டி மைனர் டிஃபரன்சஸ். இது போக அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவரு விஜயோட வருகை. ஓகே, விசிகே நான் என்ன சொல்ல வரேன்னா, விசிகே திமுக கூட்டணி விட்டு பிரிந்து விட்டது அப்படின்னு யாரும் சொல்லல, பிரிந்து விட்டு பிரிகிறதோங்கிற உணர்வை முதல்ல ஏற்படுத்தினது தெரியுமா? அதுக்கு பிறகு அவரு அவரு வந்து நீங்க சொல்ற மாதிரி பூட்டி அறைக்குள் இதெல்லாம் நடந்து சமாதானம், அவருக்கு அவரு நிச்சயமா சமாதானம் அடைஞ்சிருக்கணும், ஏன்னா மாநாட்டுக்கு 2 சீனியர் தலைவர்கள் வராங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி கருத்து எதையுமே யாருமே பேசக்கூடாதுல்ல. சரி, இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு எழக்கூடிய கேள்வி, இப்போ அதிமுக அது இந்த பிரச்சனை திமுக கூட்டணிக்குள் எழக்கூடிய பிரச்சனை, ஆனால் அதிமுக அங்கிருந்து வாண்டடா வந்துதான் அந்த கருத்தை சொல்றாங்க, கூட்டணி அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டுல கூட்டணி அரசுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு செல்லூர் சொல்றாஜ் செல்லூர்ராஜ் சொல்கிறார் என்று சொன்னாலே அதிமுக வந்து அவ்வாறான ஒரு ஒரு நிபந்தனைக்கு தயாரில்லைங்கிறது அவங்க கிறிஸ்டல் கிளியரா சொல்லிடுறாங்க. இப்போ இன்னைக்கு டேட்ல தமிழ்நாட்டில் 2 அணிகள் தான் பெரிய அணி, ஒன்று திமுக அணி, இன்னொன்று அதிமுக அணி. அப்போ அதிமுக அணி அதற்கு தயாரில்லை என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக திருமா ஒருபோதும் பாஜக அணிக்கு செல்ல மாட்டார், அது உறுதி. அப்போ பாக்கி வேற அணியே இல்லையே. இப்போ ஒருவேளை அதுதான் பிரதான கோரிக்கை என்று எடுத்துக்கொண்டால், அப்போ இதை இதை இந்த இந்த இடத்திலிருந்து நிச்சயமாக திமுக கூட்டணியில் தான் விசிகா தொடரும், இவர்கள் கருத்துக்கள் அவரவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட கருத்துக்களை பேசுறதுக்கான உரிமை ஒரு அலையன்ஸ்ல இருக்கா? ஓகே, அது அது பேசலாம், பொது வெளியில பேசவே கேள்வி உள்ளரங்கில் பேசலாம், பொது வெளியில அலையன்ஸ் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, தலைவர்களுக்குள்ள இல்ல அந்த கட்சியோட அரங்கத்துக்குள்ள பேசிக்க முடியும். பொது வெளியில ஒண்ணு பேசிட்டு இது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அவரோட கம்பாரிசன்ல அடுத்த ஒரு பெரிய தவறு என்ன வந்துச்சுன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில வந்து வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மி தான் 2021 தேர்தல. 2021 அதிமுக வச்சிருந்தது அது வந்து அந்த கூட்டணி சரியான கூட்டணி இல்ல, 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் அவங்க வந்து கிட்டத்தட்ட 8% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஓகே, 8% ஓட்டுன்னா திமுக இவ்வளவுதான் வாங்கியிருந்தது, ரெண்டு கடையில டிஃபரன்ஸே ரொம்ப கம்மி தான் ஓகே என்கிற அந்த கம்பாரிசனும் வந்து பொதுவாக வாக்கு அரசியல் அதெல்லாம் வந்து சகஜமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் வந்து பரவாயில்ல, ஆதவ் வந்து ஏதோ வளர்ந்து வரும் தலைவர், இளம் தலைவர், தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு எடுத்துக்குவாங்களா? இப்பவுமே வந்து திரும்ப வந்து
அவர் ஆதரவு பெற நடவடிக்கை எடுக்கணும். ராஜா அவர் தான் அதான சொல்றாரு, நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. ஆமா, அவர் நடவடிக்கை எடுங்க. ஏன்னா அப்பந்தான் கட்சிக்குள்ள வந்து இந்த இது மாதிரி நாளைக்கு இப்ப நீங்களே சொல்றீங்க இல்லையா, சமூக ஊடகங்கள்ல தம்பிமார்கள் வந்து பேசுறாங்கன்னு. அது சரிதான். என்ன காரணம்னா அவங்களுக்கான எண்ணம் எதுன்னா அலையன்ஸ் கிடையாது. அவங்க தலைவர் முதலமைச்சர் நம்ம கட்சி பெருசாகணும், நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா இளைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய இயல்பான உணர்வு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் எல்லாம் நான் 1962 கேள்விப்படும் போதுங்க, எப்படிங்க கூட்டணினா என்ன என்ன நம்ம ஊர்ல இருந்த பெரியவங்க என்னன்னா, ஏ ஜெயிக்கணும்னா அப்படிதான் செய்யணும் அப்படிம்பாங்க. என்ன ஜெயிக்கிறதுக்காக கூட்டணியா அப்படின்னு. 62 அண்ணா வந்து ஒரு சின்ன கூட்டணி அமைச்சாரு, வெற்றி பெறல. 67 தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல என்ன சொல்வார்னா, நாம் சென்ற முறை காங்கிரஸ் திமிங்கலத்தை பிடிக்க பெரிய வலை விரித்தேன், வலையில் பல ஓட்டைகள், அது சரியா கூட்டணி அமையல, இந்த முறை சரியாக வலை பண்ணி இருக்கிறேன், திமிங்கலம் மாட்டிக்கொள்ளும் அண்ணா. சைக்கிள்ல போய் இதெல்லாம் கேட்டுட்டு கடுமையா கை தட்டிட்டு வருவோம். ஆனா அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி 62 கூட்டணி கான்செப்ட் புரியல, 67 புரிஞ்சுது. சமகால இந்த பிரச்சனைகளை குறித்து விரிவாக உங்கள் நீண்ட நெடிய அனுபவத்திலிருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பேருக்கும் நன்றி. நேரசலாம் சொந்தங்களே, திரு தராஷ் அவர்களோடு பேசின பொழுது எப்பொழுது பேசினாலும் ஏதேனும் ஒரு புதிய தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கும். இன்றைக்கு கூட அந்த மாதிரியான பல புதிய தகவல்கள் நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நீங்கள் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன். நன்றி.